முப்பதாம் அத்தியாயம். தெய்வம் ஆயினால் பூங்குழலி எவ்வளவு விரைவாக ஓடக்கூடியவளானாலும் மேலிருந்து எரியப்பட்ட வேலுடன் போட்டியிட முடியாதல்லவா? அவள் மந்தாகினி அத்தையின் நரியில் பாய்ந்து செல்வதற்குள் வேல் அத்தையின் விலாவில் பாய்ந்து விட்டது. வீல் என்று மற்றொரு முறை பயங்கரமாக ஓலமிட்டுவிட்டு மந்தாகினி கீழே விழுந்தாள். அதே சமயத்தில் அந்த அறையிலிருந்து அத்தனை பேருடைய குரல்களிலிருந்தும் பரிதாப ஒளிகள் கிளம்பின. பூங்குழலியைப் போலவே மற்றவர்களும் தரையில் விழுந்த மாந்திரசியை நோக்கி ஓடிவர ஆயத்தமானார்கள். அச்சமயம் மேல் மாடத்திலிருந்து தடதடவென்று சத்தம் கேட்டது. சில மண்பாண்டங்கள் கீழே நோக்கி பல திசைகளிலும் எரியப்பட்டன. அவற்றில் ஒன்று சக்கரவர்த்தியின் அருகில் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் பேரில் விழுந்தது. தீபம் மணைந்தது. அறையில் உடனே இருள் சூழ்ந்தது. பிறகு சிறிது நேரம் அந்த அந்தபுர அறையிலும் அதை சுற்றியுள்ள நீண்ட தாழ்வாரங்களிலும் ஒரே குழப்பமாயிருந்தது. திடுதிடுவென்று மனிதர்கள் அங்குமிங்கும் வேகமாக ஓடும் காலடி சத்தங்கள் கேட்டன. விளக்கு, விளக்கு என்று சின்ன பழுவேட்டையர் கர்ஜனை குரல் அலறியது. ஆஹா, ஐயோ என்று ஒரு பெண் குரல் அலறும் சத்தம் கேட்டது. அது மகாராணியின் குரல் போலிருக்கவே எல்லாருடைய நெஞ்சத்திலும் திடுக்கிட்டு உடல்கள் பதறின. இத்தனை குழப்பத்துக்கிடையே பூங்குழலி அவளுடைய அத்தை மந்தாகினி விழுந்த இடத்தை குறிவைத்து ஓடி அடைந்தாள். அத்தையை அவளுக்கு முன் யாரோ தூக்கி மடியில் மேல் போட்டுக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். இதயத்தை பிளக்கும்படியான சோகத்தொனியில் விம்மும் குரலும் அழுகை குரலும் சேர்ந்து அவள் காதில் விழுந்தன. வாசற்படிய கருவில் யாரடாவன், ஓடாதே, நில் என்று சின்ன பழுவேட்டரையர் கூச்சலிட்டார். ஓடியவன் யாராயிருக்கும் என்று பூங்குழலி ஊகித்து கொண்டாள். அச்சமயம் இரண்டு தாதி பெண்கள் தீபங்களுடன் வந்து அந்த அறையில் பிரவேசித்தார்கள். தீப வெளிச்சத்தில் தோன்றிய காட்சி யாருமே எதிர்பார்க்க முடியாத அதிசய காட்சியாயிருந்தது. மூன்று வருஷங்களாக காலை ஊன்றி நடந்தறியாமல் இருந்த சக்கரவர்த்தி, கால்களின் சக்தியை அடியோடு இழந்து விட்டிருந்த சுந்தர சோழ மன்னர், தாம் படுத்திருந்த கட்டிலிலிருந்து இறங்கி நடந்து வந்து மந்தாகினியின் அருகில் உட்கார்ந்திருந்தார். அவர் அருகில் இளவரசரும் இருந்தார். மந்தாகினியின் விழாவில் ஒரு பக்கத்தில் பாய்ந்து இன்னொரு பக்கம் வெளிவந்திருந்த வேலின் முனையிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி படுத்திருந்த கட்டிலின் அருகில் மலையமான் மகள் வானமாதேவி காணப்பட்டாள். அவளுக்கு அருகில் சக்கரவர்த்தி தலை வைத்து சாய்ந்திருந்த தலையணியில் ஒரு கூரிய கத்தி செருகப்பட்டிருந்தது. விளக்கு வந்ததும் மகாராணி கட்டிலை வெறித்து பார்த்துவிட்டு கரை காணாத அதிசயம் ததும்பிய கண்களினால் சக்கரவர்த்தி கீழே உட்கார்ந்திருந்ததை பார்த்தாள். அப்போது பொன்னியின் செல்வர் மந்தாகினியின் தலையை மெல்லத் தூக்கி சக்கரவர்த்தியின் மடியில் வைத்தார். இளவரசர் அருள்மொழிவர்மரின் கண்களில் இருந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியோ விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். இவ்வளவையும் பூங்குழலி ஒரு கனநேர பார்வையில் பார்த்தாள். மறுகணத்திலே அங்கு நடந்த சம்பவங்களையெல்லாம் ஒருவாறு ஊகித்து தெரிந்து கொண்டாள். மேலே இருந்து வேலை எறிந்தவன் அதை ஊபிராணி தடை செய்து விட்டதை கவனித்திருக்கிறான். உடனே மேலே இருந்து தட்டுமுட்டு சாமான்களை எரிந்துவிட்டு விளக்கை அணைத்து விட்டிருக்கிறான். அப்போது ஏற்பட்ட இருளில் கீழே குதித்து இறங்கி கட்டிலில் சக்கரவர்த்தி படுத்திருப்பதாக எண்ணி கத்தியில் குத்திவிட்டு ஓடியிருக்கிறான். சக்கரவர்த்திக்கு ஆபத்து என்று அறிந்து கட்டிலின் அருகில் ஓடிய மகாராணியை தள்ளிவிட்டு போயிருக்கிறான். அப்போதுதான் மகாராணி ஐயோ என்று கதறியிருக்கிறாள். பின்னர் அச்சதிகாரன் வாசற்படி பக்கம் ஓடி அங்கே அச்சமயம் பிரவேசித்துக் கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரும் தள்ளிவிட்டு ஓடி போயிருக்க வேண்டும். இவ்வளவையும் பூங்குழலி ஊகித்து தெரிந்து கொண்டாள். இந்த பாதக செயலை செய்து தப்பி ஓடியவனை தொடர்ந்து போய் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனத்தில் ஒரு பக்கத்தில் உதயமாயிற்று. அதை காட்டிலும் தன் அத்தையின் இறுதி நெருங்கிவிட்டது என்ற நினைவு அவள் உள்ளத்தில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. ஆகையால் மந்தாகினி சக்கரவர்த்தியின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பதையும் பொருட்படுத்தாமல் அவள் அருகில் சென்று மண்டியிட்டு உட்கார்ந்து அத்தை அத்தை என்று கதறினாள். ஐயோ, நீ சொன்னது உண்மையாகிவிட்டதே! பாவி, நான் உன்னை தனியாக விட்டுவிட்டு போனேனே என்று அழுது புலம்பினாள். ஆனால் மந்தாகினியோ அவள் இருந்த பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. அவளுடைய கண்கள் சக்கரவர்த்தியின் திருமுகத்தை ஆவலுடன் அன்னார்ந்து பார்த்த வண்ணமாய் இருந்தது. ஏன், அவளுடைய கரத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் உகுத்த இளவரசர் மீதே அவளுடைய கவனம் செல்லவில்லை. பூங்குழலியை கவனிப்பதெப்படி? பூங்குழலி மேலும் புலம்பத் தொடங்கிய போது இளவரசர் தமது விம்மலை அடக்கிக் கொண்டு, சமுத்திரகுமாரி, இது என்ன? உன்னை நீ மறந்துவிட்டாயா? நீ இருக்கும் இடத்தை மறந்துவிட்டாயா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். பூங்குழலியும் சிறிது வெட்கமடைந்தவளாய் துயரத்தை அடக்கிக் கொண்டு எழுந்து நின்றாள். அரசே, எனக்கு என் அத்தையை தவிர இவ்வுலகில் யாரும் கதியில்லை என்று விம்மினாள். இளவரசர் தமது கண்ணில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டே, பூங்குழலி, அவள் உனக்கு அத்தை, ஆனால் எனக்கு என் பெற்ற தாயை காட்டிலும் பதிமடங்கு மேலான தாய். என்னை அழைத்து வர சொல்லி உன்னை அனுப்பி வைத்தாள். ஆயினும் என் முகத்தை அவள் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இதன் காரணத்தை அறிந்தாயா?
30 வருஷங்களுக்கு முன்னால் பிரிந்த என் தந்தையும் தாயும் இன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தடையாக நிற்பதற்கு நாம் யார் என்று கூறிவிட்டு மகாராணி உள்பட எல்லோரையும் ஒரு தடவை இளவரசர் கூர்ந்து பார்த்தார். சதிகாரன் அவருடைய குறி தப்பிவிட்டதாக எண்ணி விளக்கை அணைத்துவிட்டு கீழே குதித்து வந்து மீண்டும் அவருடைய பாதகத் தொழிலை செய்ய பார்த்தான். ஆனால் சக்கரவர்த்தி எழுந்து வந்து விட்டதால் அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை. அதோ என்னை பெற்ற தாய் மலையமான் குமாரி, கரைக்கானா வியப்புடன் நிற்பதை பார். உன் நத்தையின் மீது வேல் பாய்ந்ததை என்னை பெற்ற தாய் பார்த்தாள். மறுபடியும் அந்த கொலைக்காரன் தன் சதித்தொழிலை செய்யலாம் என்று எண்ணி அவள் ஓடி வந்தாள். அத்தை செய்த உயிர் தியாகத்தை தானும் செய்ய வேண்டுமென்று எண்ணினாள். என் தந்தையை தன் உடலினால் மறைத்து அவர் மீது விழும் அடுத்த ஆயுதத்தை தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். கட்டிலில் என் தந்தையை காணாதிருக்கவேதான் ஐயோ என்று அலறினாள். சக்கரவர்த்தி அங்கேயே இருந்திருந்தால் என் தந்தை தாய் இருவரில் ஒருவர் இன்று இறந்திருப்பார்கள். சமுத்திரகுமாரி, உன் நத்தை இந்த சோழ குலத்துக்கும் சோழ நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்கிறாள் என்பதை இப்போது உணர்ந்தாயா? சதிகாரனுடைய ஆயுதத்தினால் சக்கரவர்த்தி மாண்டிருந்தால் சோழ சாம்ராஜ்யம் சின்னாபின்னப்பட்டு போய்விடும். பழுவேட்டரையர் குலத்துக்கு என்றென்றும் மாறாத பழிச்சல் ஏற்படும். என் தந்தையின் உயிரையும் தாயின் உயிரையும் மட்டும் என் நத்தை காப்பாற்றவில்லை, பழுவேட்டரையரின் குலப்பெருமையும் காப்பாற்றினாள். சோழ நாட்டுக்கே பெரும் விபத்து நேராமல் காப்பாற்றினாள். சோழ வம்சத்துக்கே குலதெய்வமானாள். பூங்குழலி, உன் நத்தைக்காக இனி நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடமாட்டேன். அவளுக்காக நீயும் அழ வேண்டியதில்லை, வேறு யாரும் துக்கப்பட வேண்டியதில்லை. இத்தகைய தெய்வ மரணம் யாருக்கு கிடைக்கும்? 30 வருஷங்களாக பிழிந்திருந்த பதிக்காக உயிரை கொடுக்கும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவருடைய மடியிலே தலை வைத்துவிட்டு நிம்மதியாக உயிரை விடும் வேறை யாருக்கு கிடைக்கும் என்று கூறிவிட்டு இளவரசர் மீண்டும் ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த அறையிலும் வாசற்படி அருகிலும் நின்றவர்கள் அனைவரும் தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்து கொண்டார். மேலும் கூறினார், பூங்குழலி, உன் நத்தை இறந்துவிட்டால் நீ அனாதையாகிவிடுவாய் என்று அஞ்ச வேண்டாம். நீ இன்று செய்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன்னிடம் என்றென்றும் நன்றியுள்ளவனாய் இருப்பேன். நான் ஒரு வேளை மறந்துவிட்டாலும் சின்ன பழுவேட்டரை மறக்க மாட்டார். உன் நத்தையும் நீயும் இன்று அவருக்கு எத்தகைய உதவிகள் செய்தீர்கள்! சக்கரவர்த்தியின் மீது வேலோ கத்தியோ பாய்ந்திருந்தால் உலகம் என்ன சொல்லியிருக்கும்? தஞ்சை கோட்டை தளபதியான பழுவேட்டரையரும் அந்த பாதக செயலுக்கு உடந்தை என்றுதான் ஊரார் உலகத்தார் சொல்லுவார்கள். கோட்டை வாசலில் கொடும்பாளூர் வேளார் வேறு காத்திருக்கிறார். பழுவூர் குலத்தை அடியோடு ஒழித்து கட்டுவதற்கு அவருக்கு வேண்டிய காரணம் கிடைத்திருக்கும். அவ்வளவு ஏன்? இன்றைக்கு நான் உன் உதவியினால் கோட்டைக்குள் வராதிருந்தால் கோட்டை தளபதியின் மேல் எனக்கு கூடத்தான் சந்தேகம் உதித்திருக்கும். ஆகையால் சின்ன பழுவேட்டரை மற்ற எல்லோரையும் விட உன்னிடம் அதிக நன்றி செலுத்த வேண்டும். அவரிடம் நீ என்ன பரிசு கேட்டாலும் கொடுப்பார். அவருடைய சொத்திலே பாதியை கேட்டாலும் கொடுத்து விடுவார். இவ்வாறு இளவரசர் கூறியபோது சின்ன பழுவேட்டரையரை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கடமையை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்பதை அவருக்கு உணர்த்த விரும்பியே மேற்கண்டவாறு பேசினார். அதை சின்ன பழுவேட்டரையர் அறிந்து கொண்டார் என்பதை அவருடைய முகத்தில் தோன்றிய வேதனை நன்கு எடுத்து காட்டியது. அவருடைய முகத்தில் சாதாரணமாக குடிகொண்டிருந்த கம்பீர தோற்றம் போய்விட்டது. யாரையும் லட்சியம் செய்யாத, எதற்கும் அஞ்சாத வீர பெருமிதத்தின் அறிகுறி இப்போது அந்த முகத்தில் இல்லவே இல்லை. போர்க்களத்திலிருந்து புறமிதுகிட்டு ஓடிவந்த வீரன் ஒருவன் பலர் ஏசும்படியாக இந்த உயிரை காப்பாற்றி கொண்டு வந்ததில் என்ன பயன் என்று வெட்கி மாழ்கும் பாவனை அவருடைய முகத்தில் இப்போது காணப்பட்டது. இளவரசர் முதலில் கூறியதையெல்லாம் கேட்டு உள்ளமும் உடலும் உருகி நெகிழ்ந்து கொண்டிருந்த பூங்குழலி அவர் பரிசு பற்றி சொன்னதும் பழைய ஆக்ரோஷம் கொண்ட சமுத்திரகுமாரி ஆகிவிட்டாள். இளவரசே, எனக்கு யாருடைய நன்றியும் தேவையில்லை, பரிசும் வேண்டியதில்லை. எனக்கு தஞ்சமளிக்க சமுத்திரராஜா இருக்கிறார். என் படகும் கால்வாய் முடையில் பத்திரமாய் இருக்கிறது. இதோ நான் புறப்படுகிறேன். ஒருவேளை என் நத்தை உயிர் பிழைத்தால்? இல்லை, அது வீண் ஆசை. காலையிலே என் நத்தை சொல்லிவிட்டால் வரப்போவதை உணர்ந்துதான் சொன்னால் இனி அவள் பிழைக்கப் போவதில்லை. எனக்கு இங்கே வேலையும் இல்லை. என்றாவது ஒரு நாள் தாங்களும் கொடும்பாளூர் இளவரசியும் கோடிக்கரைக்கு வந்தால் என்று கூறி பூங்குழலி வானதி இருந்த இடத்தை நோக்கினாள். அந்த பெண் அகலவிருந்த கண்களினால் தன்னையும் இளவரசையும் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். சீச்சி, இது என்ன ஆசை! நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வாசற்படியை நோக்கி விரைந்து நடந்தாள். இதுவரையில் திக்பிரமை கொண்டவளைப் போல் நின்றிருந்த வானதிக்கு அப்போதுதான் சிறிது தன்னுணர்வு வந்தது. அவள் பூங்குழலிக்கு அருகில் வந்து, என் அருமை தோழி, நீ எங்கே போகிறாய்? நானும் உன்னை போல் அனாதைதான் என்று மேலும் பேசுவதற்குள் பூங்குழலி குறுக்கிட்டாள். தேவி, நான் தங்கள் அருமை தோழியும் அல்ல, தாங்கள் என்னைப் போல் அனாதையும் அல்ல. சீக்கிரத்தில் பழையாறை இளைய பிராட்டி வந்துவிடுவார் என்றாள். வானதிக்கு அப்போதுதான் உண்மையில் இளைய பிராட்டியின் நினைவு வந்தது. ஐயோ, அக்காவுக்கு இங்கு நடந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாதே, செய்தி சொல்லி அனுப்ப வேண்டுமே என்றாள். அதற்கும் ஒரு கவலையா?
கோட்டை வாசலில் தங்கள் பெரிய தகப்பனார் இருக்கிறாரே, அவரிடம் சொன்னால் செய்தி அனுப்புகிறார் என்று கூறிவிட்டு பூங்குழலி வழிமறித்திருந்த வானதியை கையினால் சிறிது நகர்த்திவிட்டு மேலே சென்றாள். வாசற்படி கருகில் சின்ன பழுவேட்டையர் மறுபடியும் அவளை வழிமறித்து நின்றார். மென்னே, பொன்னியின் செல்வர் கூறியது எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் கூறியது முற்றும் உண்மை. பழுவூர் குலத்துக்கு அழியாத அபகீர்த்தி உண்டாகாமல் நீ காப்பாற்றினாய். உனக்கு நான் அளவில்லாத நன்றி கடன்பட்டிருக்கிறேன். நீ என்ன பரிசு வேண்டுமென்று கேட்டாலும் தருகிறேன் என்றார். பூங்குழலி துயரப் புன்னகையுடன், தளபதி, இங்குள்ளவர்களில் சிலருக்கு சக்கரவர்த்தி உயிர் பிழைத்ததில் சந்தோஷம், சிலருக்கு அவர் நடமாடும் சக்தி பெற்றதில் சந்தோஷம், இன்னும் சிலருக்கு பழுவேட்டரையர் குலம் அபகீர்த்திக்கு உள்ளாகாததில் மகிழ்ச்சி. என் நத்தைக்கு நேர்ந்த துர்மரணத்தை பற்றி யாருக்கும் கவலை இருப்பதாக தெரியவில்லை. நானாவது அதை பற்றி கவலைப்பட வேண்டாமா? என் நத்தையை கொன்றவன் எங்கே போனான் என்று தேடி கண்டுபிடிக்க பார்க்கிறேன். தயவு செய்து எனக்கு வழியை விடுங்கள் என்றாள். பூங்குழலியின் இந்த வார்த்தைகள் கோட்டை தளபதி கலாந்தகண்டரின் தூக்கி வாரி போட்டன. பெண்ணே, உன்னிடம் நான் தோற்றேன். கொலைக்காரனை விட்டுவிட்டு சும்மா நின்று கொண்டிருக்கிறேன். அவனை கண்டுபிடிக்காவிட்டால் சக்கரவர்த்தி பிழைத்ததினால் மட்டும் என் பழி தீர்ந்து விடாது. உன் வார்த்தைகளில் நான் நவநம்பிக்கை கொண்டதே தவறு. கொலைக்காரன் எங்கே போயிருப்பான்? என்னை தள்ளிவிட்டு ஓடினான். ஆம் ஆம், சுரங்க வழியாகத்தான் போயிருப்பான். வா, எனக்கு உதவியாக வா. வேறு யாரையும் அழைத்து போக விரும்பவில்லை. அவன் மட்டும் என்னிடம் அகப்படட்டும். என்ன செய்கிறேன் பார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே சின்ன பழுவேட்டர் தம் இரும்பு கையினால் பூங்குழலியையும் பிடித்து இழுத்து கொண்டு சிற்ப மண்டபத்தை நோக்கி விரைந்து சென்றார். அந்த அறையில் இருந்த மற்ற எல்லோரும் அப்படியே நின்றார்கள். இளவரசர் விருப்பத்தை அறிந்து கொண்டு சக்கரவர்த்தியின் அருகில் போகாமல் தூரத்தில் ஒதுங்கி நின்றார்கள். எல்லாருடைய கண்கள் மட்டும் சக்கரவர்த்தியின் பேரிலும் அவர் மடியில் தலை வைத்து படுத்திருந்த மாதரசியின் பேரிலும் இருந்தன. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியுமோ ஒருவரோடொருவர் பலிபூரணமாக கலந்து போயிருந்தார்கள். மற்றவர்களை பற்றிய எண்ணமே அவர்களுடைய நெஞ்சத்தில் புகுவதற்கு இடமிருக்கவில்லை. 30 வருஷத்து வாழ்க்கையை சில நிமிஷ நேரத்தில் நடத்த முடியுமா என்பது பற்றி மனோ தத்துவ விற்பன்னர்கள் பொதுமுறையில் என்ன சொல்வார்களோ தெரியாது. ஆனால் சுந்தர சோழரும் மந்தாகினியும் அந்த சில நிமிஷ நேரத்தில் பன்னெடுங்கால் வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதில் சந்தேகம் சிறிதுமில்லை. 30 வருஷத்தில் ஒருவரோடொருவர் பேசிக்கூடியதையெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். மந்தாகினி தனக்குரிய நயன பாஷை மூலமாகவே பேசினாள். சுந்தர சோழர் பெரும்பாலும் அந்த பாஷையை அறிந்து கொண்டார். இளம் பிராயத்தில் பூதத்தீவிலே அவர் சில மாத காலம் மந்தாகினியுடன் சேர்ந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அவளுடைய சிமிகை பாஷையும் நன்கு தெரிந்து கொண்டிருந்தார். அவற்றை அவர் இன்றளவும் மறக்கவில்லை. ஆகையால் மந்தாகினி இப்போது கண்களினால் மட்டுமே பேசிய போதிலும் அவருடைய உள்ளம் அவள் மனத்தில் உதித்த எண்ணங்களை அக்கணமே தெரிந்து கொண்டது. அப்படி அதிகமாக மந்தாகினி விஷயம் எதுவும் சொல்லிவிடவும் இல்லை. தங்கள் பேரில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. உலகையாலும் சக்கரவர்த்தியாக தாங்கள் எங்கே? கரைமகளும் ஊமையும் செவிடுமான நான் எங்கே? தங்கள் முன் வராமல் நான் தான் இத்தனை காலமும் மறைந்து திரிந்து கொண்டிருந்தேன். அவ்வப்போது தூரத்தில் நின்று தரிசித்து மனத்தை திருப்தி செய்து கொண்டிருக்கிறேன். உயிரை விடும் தருணத்தில் தங்கள் மடியில் படுத்து உயிரை விடும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததே. இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன வேண்டும்? இவ்வளவுதான் மந்தாகினி கூறியது. இதையே திருப்பி திருப்பி அவளுடைய உள்ளமும் கண்களும் சொல்லிக் கொண்டிருந்தன. அவளுடைய முகத்திலோ எல்லையற்ற ஆனந்தம் ததும்பிக் கொண்டிருந்தது. விழாப்புறத்தில் வேல் குத்தி வெளியிலும் வந்திருந்ததினால் அவள் சிறிதும் வேதனைப்பட்டதாக அவள் முகம் குறியிலிருந்து தெரியவில்லை. அவள் அடியோடு தன் வேகத்தை பற்றிய நினைவை இழந்து விட்டிருந்ததாக காணப்பட்டது. பறவை கூண்டிலிருந்து கிளம்பும் தருணம் நெருங்கிவிட்டது. இனி கூண்டை பற்றி அந்த பறவைக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது? சுந்தர சோழரும் தமது உடம்பை பற்றிய நினைவை மறந்துவிட்டிருந்தார். அதனால்தான் அவர் தமது கால்களின் பலவீனம் அடைந்திருந்ததை கூட மறந்து கட்டிலிலிருந்து இறங்கி மந்தாகினியிடம் ஓடி வர முடிந்தது. ஆனால் சுந்தர சோழர் மந்தாகினியைப் போல் சில வார்த்தைகள் சொல்வதோடு திருப்தியடையவில்லை. எத்தனை எத்தனையோ விஷயங்களை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருடைய கண்கள் சொல்லிய விஷயங்களை அவருடைய உதடுகள் வார்த்தைகளாக முணுமுணுத்துக் கொண்டே இருந்தன. அந்த அறையிலிருந்த மற்றவர்களுக்கு அவர் பேசிய வார்த்தை ஒன்று கூட புரியவில்லை. ஆனால் மந்தாகினிக்கு எல்லாம் விளங்கி கொண்டு வந்தது. ஆமோதிக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி ஆமோதித்தாள். மறுக்க வேண்டிய இடத்தில் தலையை ஆட்டி மறுத்தாள். ஆனந்தமடைய வேண்டிய இடத்தில் ஆனந்தப்பட்டாள். ஆறுதல் கூற வேண்டிய இடத்தில் ஆறுதலும் தெரிவித்தாள். என் உயிருக்கு உயிரானவளே, நீ இன்று எனக்காக உன் உயிரை விடுகிறாய். என் உயிர் மட்டும் எத்தனை நாள் இருக்கும் என்று எண்ணுகிறாய்? நான் கல்லஞ்சமுள்ள பாவிதான், ஒத்துக்கொள்கிறேன். ராஜ்யமாலும் விதிக்கு பிறந்தவர்கள் இவ்விதம் நெஞ்சை கல்லாக செய்து கொண்டு வேண்டியிருக்கிறது. இல்லாவிடில் ராஜ்ய நிர்வாகம் எப்படி நடக்கும்? பூதத்தீவில் நான் உன்னை விட்டுவிட்டு வந்தது முதலில் நான் செய்த பெருங்குற்றம். அதன் விளைவாக இன்னும் பல குற்றங்களை செய்ய வேண்டியதாயிற்று. அந்த சொர்க்கத்துக்கு இணையாத தீவில் நாம் எவ்வளவு ஆனந்தமாக வாழ்ந்தோம்.
அது நீடித்திருக்க கொடுக்க வைக்கவில்லையே. கடவுளே சதி செய்து விட்டாரே. என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் சதி செய்து விட்டார்களே. யுவராஜ பட்டாபிஷேகம் ஆனதும் உன்னை தேடி வரவேண்டும் என்றிருந்தேன். உன்னை தேடி கோடிக்கரை வரையில் ஓடி வந்தேன். பாவிகள் நீ கடலில் குதித்து செத்துவிட்டாய் என்று சொன்னார்கள். என் பிராண சிநேகிதன் என்று எண்ணியிருந்த அனிருத்தனே ஏமாற்றிவிட்டான். ஆமாம் ஆமாம், நீ சொல்வது தெரிகிறது. நீ கடலில் குதித்து உண்மைதான் என்றும் பிறகு யாரோ உன்னை காப்பாற்றியதாகவும் சொல்கிறாய். ஆனால் இது அனிருத்தருக்கு தெரிந்திருந்தும் அவன் சொல்லவில்லை. அதனால் வந்த விபரீதத்தை பார். உன்னை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் உன் நாவியை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டேன். என்னை பழிவாங்குவதற்காக வந்து கத்துகிறாய் என்று நினைத்து கொண்டேன். என் அருமை குமாரனை நீ காவேரி வெள்ளத்திலிருந்து எடுத்து காப்பாற்றியிருக்க நீதான் அவனை காவேரியில் தள்ளிவிட்டாய் என்று எண்ணிக்கொண்டேன். ஆஹா, நீ மட்டும் உயிரோடு இருக்கிறாய் என்று அறிந்திருந்தால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? இந்த பெரிய சாம்ராஜ்யத்துக்காக உன்னை நான் கைவிட்டிருப்பேன் என்று நினைக்கிறாயா? ஒரு நாளும் இல்லை. இவ்விதம் சுந்தர சோழர் தம் உள்ளத்தில் பொங்கி ததும்பிய எண்ணங்களையெல்லாம் வாய்வார்த்தைகளில் முணுமுணுத்து கொண்டே வந்தார். கடைசியாக அவர் கூறினார், 2 நாளைக்கு முன் நீ என் முன் வந்தபோது உன்மேல் விளக்கை விட்டெறிந்தேன். உன்னை மறுபடியும் பார்த்த போதெல்லாம் அருவறுப்பு காட்டினேன். அதற்கெல்லாம் நீ என்னை மன்னிக்க வேண்டும். பல வருஷ காலமாக நீ ஆவியாக வந்து என்னை துன்புறுத்துகிறாய் என்ற எண்ணத்தில் இருந்தேன். நள்ளிரவில் நீ இதே அறையில் என் முன் தோன்றி ஏதேதோ கூறினாய். என் மக்களை நீ சபிக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டேன். அப்போது ஏற்பட்ட வெறுப்பை உன்னை நேரில் பார்த்த போதெல்லாம் தீரவில்லை. உண்மையில் நீ எங்கள் குலதெய்வமாக வந்தாய். எனக்கும் என் மக்களுக்கும் தீங்கு நேராமல் தடுப்பதற்காக வந்தாய். அதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை. என் மகள் குந்தவை எடுத்து கூறிய பிறகுதான் தெரிந்தது. ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்தேன். அதற்காகவெல்லாம் என்னை மன்னித்து விடு. உன்னிடம் எனக்குள்ள அன்பை இனி எப்படி காட்டுவேன்? அதற்கு வழியில்லாமல் செய்துவிட்டாயே. என் குமாரர்களுக்கு பட்டம் கட்ட வேண்டாம் என்று சொன்னாய். அதன் நியாயம் எனக்கே தெரிந்திருக்கிறது. ஏன் தலையை அசைக்கிறாய்? என் நன்மைக்காகவும் என் குலத்தின் நன்மைக்காகவுமே சொன்னாய். அதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் இங்குள்ளவர்கள் ஏதேதோ சொல்லி என்னை பைத்தியமாக அழிக்க பார்க்கிறார்கள். உனக்கு குழந்தை பிறந்ததாக சொல்கிறார்கள். அது உண்மையானால் சொல்லிவிடு. உன் மகன் இருந்தால் சொல்லிவிடு. அவனுக்கு என்னால் இயன்றதை செய்து உனக்கு செய்த துரோகத்தை பரிகாரம் தேடுகிறேன். இவ்விதம் சுந்தர சோழர் கூறிய போது மந்தாகினி பறக்க பறக்க அவரை பார்த்துவிட்டு பிறகு சுற்றுமுற்றும் பார்த்தாள். வாசற்படியின் அருகில் நின்ற பொன்னியின் செல்வர் மீது அவளுடைய பார்வை தங்கி நின்றது. உடனே இளவரசர் தந்தையும் தாயும் இருந்த இடத்தை நெருங்கி வந்தார். தாயின் அருகில் உட்கார்ந்தார். மந்தாகினி இளவரசரை தன் கையினால் தொட்டுக்கொண்டு சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்தாள். இவன்தான் என் புதல்வன் என்னும் பொருள் அந்த பார்வையிலிருந்து மிக தெளிவாக வெளியாயிற்று. இவ்வாறு 2-3 தடவை மந்தாகினி சக்கரவர்த்தியையும் பொன்னியின் செல்வரையும் மாறி மாறி பார்த்தார். பின்னர் கண்களை இறுகி மூடிக்கொண்டாள். சிறிது நிமிர்ந்திருந்த அவளுடைய தலை சக்கரவர்த்தியின் மடியில் நன்றாக சாய்ந்தது. மந்தாகினியின் உயிர் அவளுடைய உடலை விட்டு பிரிந்தது. சுந்தர சோழ சக்கரவர்த்தி விம்மி அழுததை இன்று வரை யாரும் பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. இன்றைக்கு அவர் ஓவென்று கதறி அழுததை பார்த்ததும் கேட்டும் எல்லோரும் திகைத்து போனார்கள். இளவரசர் அருள்மொழிவர்மர் மட்டுமே மனத்தெளிவுடன் இருந்தார். அவர் சக்கரவர்த்தியை பார்த்து கூறினார், தந்தையே, என் நன்னையின் மரணத்துக்கு தாங்கள் வருந்த வேண்டியதில்லை. அவர் மரணமடையவே இல்லை. தெய்வமாக அல்லவா மாறியிருக்கிறார். என்றென்றைக்கும் நம் சோழ வம்சத்துக்கு அவர் குலதெய்வமாக விளங்கி வருவார் என்றார். ஆயினும் சுந்தர சோழர் விம்மி அழுவதை நின்ற பாடில்லை. மந்தாகினியின் மரணத்துக்காகத்தான் அழுதாரா, அல்லது அதே சமயத்தில் வெகு தூரத்தில் நடந்த இன்னொரு துயர சம்பவத்தின் அதிர்ச்சி அவர் உள்ளத்தில் தோன்றியதினால் அழுதாரா என்று யார் சொல்ல முடியும்? இளவரசர் அருள்மொழிவர்மர் கூறிய தேறுதல் மொழி மட்டும் உண்மையாயிற்று. பொன்னியின் செல்வர் பிற்காலத்தில் ராஜராஜ சோழர் என்ற பெயருடன் சிங்காதனம் ஏறிய போது ஈழத்து ராணி என்று அவர் அழைத்த மந்தாகினி தேவிக்கு தஞ்சையில் ஒரு கோயில் எடுப்பித்தார். அது சில காலம் சிங்களநாச்சியார் கோயில் என்ற பெயருடன் பிரபலமாக விளங்கி வந்தது. நாளடைவில் அதன் பெயர் தெரிந்து சிங்காச்சியார் கோயில் என்று ஆயிற்று. இன்றைக்கும் தஞ்சை நகரில் ஒரு பகுதியில் சிங்காச்சியார் கோயில் என்று பெயருடன் ஒரு சிறிய சிதிலமான கோயில் இருந்து வருவதை தஞ்சை செல்கிறவர்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் அத்தியாயம் முடிவடைந்தது. நன்றி.